எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: சிறந்த விவசாய உற்பத்தி ஏற்றுமதியாளர் பட்டியல் 2019 இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா சிறந்த விவசாய உற்பத்தி ஏற்றுமதியாளர் பட்டியலில் 9வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த பட்டியல் வந்து உலக அளவில் ஒவ்வொரு நாடும் விவசாய உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம் பங்களித்துள்ளன என்பதை பொறுத்து இந்த பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. இந்த விவசாய உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி பட்டியலை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா டபிள்யூடிஓ, அதாவது தமிழில் உலக வர்த்தக அமைப்பு தான் உலகின் சிறந்த முதல் 10 நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் உலக அளவில் 3.1% விவசாய ஏற்றுமதி பொருட்களுக்கான பங்களிப்புடன் இந்தியா வந்து 9வது இடத்தில் இருக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளுக்கான ஆராய்ச்சியின் அறிக்கை தான் தற்போது வெளியிடப்பட்ட இந்த உலகளாவிய விவசாய பொருட்களின் ஏற்றுமதி பட்டியல். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் முதலிடத்தில் இருக்கிறது, அமெரிக்கா வந்து 2வது இடத்துலையும், பிரேசில் நாடு 3வது இடத்துலையும் இருக்கிறது. இதில் அமெரிக்கா வந்து 1995ஆம் ஆண்டு கடைசியாக வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது. ரீசன்ட் ரேங்கிங்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் 10 ஹேண்ட்ஸம் மென் 2021 பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த பிரபாஸ் என்பவர் 1 இடத்துல இருக்கார். அடுத்ததாக உலகளாவிய தொடக்க சுற்றுச்சூழல் குறியீடு 2021 இந்தியா வந்து 20வது இடத்தில் அமைந்துள்ளது. 2வது கேள்வி: கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பசவராஜ் பொம்மை என்பவர் தான் கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். பசவராஜ் பொம்மை என்பவர் கர்நாடக மாநிலத்தின் உள்துறை அமைச்சராக பதவி வகித்திருந்தார். இவர் 2008ஆம் ஆண்டு பாஜக கட்சியில் இணைந்து தற்போது பாஜக கட்சியின் சார்பாக முதலமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா என்பவர் ராஜினாமா செய்வதைத் தொடர்ந்து இந்த பசவராஜ் பொம்மை என்பவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த எடியூரப்பா என்பவர் கர்நாடக மாநிலத்தின் 19வது முதலமைச்சராக இருந்துள்ளார். இவர் 78 வயதானவர். எடியூரப்பா என்பவர் 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் 2 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த பிறகும் ஜூலை 26ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் வந்து 4 முறை கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். ரீசன் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தின் ஆளுநராக மத்திய அமைச்சராக இருந்த தாவர்சந்த் கெக்லோட் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அடுத்ததாக உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக சமீபத்தில் புஷ்கர் சிங் தாமி என்பவர் நியமிக்கப்பட்டார். 3வது கேள்வி: சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாசிர் கமல் என்பவர் தான் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்கார். சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட இந்த நாசில் கமல் என்பவர் 1986ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த நாசில் கமல் என்பவர் 2022ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நிதி சேவை மையங்கள் ஆணையத்தினுடைய முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இஞ்சி டி சீனிவாஸ் என்பவர். அடுத்ததாக இந்தியாவின் அமெரிக்க தூதராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸின் மேயரான எரிக் கார்செட்டி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 4வது கேள்வி: 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரமோத் பகத் என்பவர் தான் 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த பிரமோத் பகத் என்பவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்மிண்டனின் உலக தரவரிசையில் முதலிடம் பிடிக்கும் வீரர். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஹானர்ஸ் 2019 பெற்ற பிரமோத் பகத் என்பவர் நடைபெறவிருக்கும் டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் 2 ஈவெண்ட்டில் கலந்து கொள்ள உள்ளார். இந்தியன் ஸ்போர்ட் ஹானர் விருதுகள் விராட் கோலி அறக்கட்டளையுடன் இணைந்து RPSG குழுமத்தால் வழங்கப்படுகிறது. பாராலிம்பிக் பொறுத்தவரைக்கும் 2020ஆம் ஆண்டிற்கான பாராலிம்பிக் போட்டி இந்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ளது.
இந்த போட்டி ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 5ஆம் தேதி நிறைவடைகிறது. ரிலேட்டட் நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாராலிம்பிக் துவக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சொல்லும் நபர் யார் அப்படின்னா மாரியப்பன் என்பவர். 5வது கேள்வி, எந்த மாநிலம் நிமோனியா மற்றும் மூளை காய்ச்சலுக்கு எதிராக குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு மாநிலம்தான் நிமோனியா மற்றும் மூளை காய்ச்சலுக்கு எதிராக குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த நிமோனியா மற்றும் மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய எம் சுப்பிரமணியம் என்பவர். இந்த தடுப்பூசி வழங்கும் திட்டம் வந்து தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எக்மோர் குழந்தைகள் மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் வழங்கப்படும் தடுப்பூசிகள் இலவசமாகவே வழங்கப்பட உள்ளன. தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் குறைந்தது 23,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாடை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடுடைய தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னா மு க ஸ்டாலின் என்பவர். ஆளுநர் வந்து பன்வாரிலால் புரோஹித் என்பவர். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. ரீசன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில முதலமைச்சரான எம் கே ஸ்டாலின் என்பவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் பெறும் தமிழக வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகையாக 3 கோடி ரூபாயை அறிவித்துள்ளார். அடுத்ததாக, குரங்கி வைரஸின் முதல் மனித மரணம் வந்து சீன நாட்டில் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கான கேள்வி, H5N1 பறவை காய்ச்சலால் இறந்த இந்தியாவின் முதல் மனிதர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 6வது கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தின் எந்த பகுதி உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொலைவிரா என்ற ஹரப்பா நாகரிகத்தின் பகுதிதான் தற்போது உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த தொலைவிரா பகுதி இந்தியாவின் 40வது உலக பாரம்பரிய தலமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஹரப்பா நகரங்களில் ஒன்றான இந்த தொலைவிரா பகுதி குஜராத் மாநிலத்தின் கச் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தொலைவிரா பகுதி 2014ஆம் ஆண்டு முதல் யுனெஸ்கோவின் தற்காலிக பட்டியலில் இருந்து வந்தது. தற்போது 2021ஆம் ஆண்டு இந்தியாவின் 40வது உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ரீசன் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ராமப்பா கோவில் இந்தியாவின் 39வது உலக பாரம்பரிய தலமாக சேர்க்கப்பட்டது. அடுத்ததாக, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலத்தில் ஒன்றான லிவர்பூல் சமீபத்தில் அந்த பாரம்பரிய தலப்பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. 7வது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்கின் உற்சாக பாடலான வென்று வா வீரர்களே என்ற தமிழ் பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, யுவன் சங்கர் ராஜா என்பவர் தான் டோக்கியோ ஒலிம்பிக்கின் உற்சாக பாடலான வென்று வா வீரர்களே என்ற தமிழ் பாடலுக்கு இசையமைத்துள்ளார். இந்த வென்று வா வீரர்களே என்ற பாடல் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெறக்கூடிய தமிழக விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை தமிழக கூடைப்பந்தாட்ட கழகம் தயாரித்துள்ளது. இந்த பாடலின் இசையமைப்பாளர் தான் யுவன் சங்கர் ராஜா என்பவர். ரீசன் நியூஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தானி வே என்பது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கு பெறக்கூடிய இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை இசையமைத்தவர் யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். இந்த பாடலை பாடியவர் அனன்யா பில்லா. அடுத்ததாக, லக்ஷா தரா சம்னே ஹாய், இந்த பாடல் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஒலிம்பிக் தீம் பாடல். 8வது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்கில் எத்தனை விளையாட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 விளையாட்டுகள் டோக்கியோ ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் 5 விளையாட்டுகளைச் சேர்ந்த 18 புதிய ஈவெண்ட்கள் வந்து நடைபெற உள்ளன. இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் புதிதாக சேர்க்கப்பட்ட 5 புதிய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கராட்டே, ஸ்கேட்போர்டிங், பேஸ்பால் ஆர் ஷார்ட்ஃபால், ஸ்போர்ட் கிளைம்பிங், ஸ்போர்ட் சர்ஃபிங். 9வது கேள்வி, ஒலிம்பிக் போட்டியில் ஸ்கேட்போர்டிங் விளையாட்டுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, யுடோ ஹோரிகோமே என்பவர் தான் ஒலிம்பிக் போட்டியில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஸ்கேட்போர்டிங் என்ற விளையாட்டுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார். 22 வயதான யுடோ ஹோரிகோமே என்பவர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஒலிம்பிக்கில் மென் ஸ்ட்ரீட் ஈவெண்ட்டில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார். இவர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37.18.
அடுத்ததாக இதே போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா கெல்வின் ஹோப்லர் என்பவர், ஜாக்கேர் ஏடன் என்பவர் வெண்கல பதக்கத்தை பெற்றுள்ளார். ரீசன் நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்னா சீனாவைச் சேர்ந்த யாங் கியான் என்பவர். இவர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. அடுத்ததாக டோக்கியோ ஒலிம்பிக்கில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னா மீராபாய் சானு. இவர் பழுதூக்கும் வீராங்கனை. 10வது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கு பெறும் எந்த வீராங்கனைக்கும் அரசு பணி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. தமிழகத்தைச் சேர்ந்த தனலட்சுமி மற்றும் சுபா வெங்கடேசன் ஆகிய இரண்டு பெண்களுக்கு தமிழகம் சார்பில் அரசு பணி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்டவர் யார் அப்படின்னா தமிழக இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சரான சிவ வி மெய்யநாதன் என்பவர் தான் இந்த தகவலை அறிவித்துள்ளார். அடுத்ததாக, இந்த சிவ வி மெய்யநாதன் என்பவர் தமிழகத்தில் 4 இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி தொடங்கப்பட்டு அதற்கான பயிற்சிகளும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துள்ளார். 11வது கேள்வி, எந்த மாநிலம் பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பான விசாரணை ஆணையத்தை அமைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மேற்கு வங்காள மாநிலம்தான் பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பான விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சரான மம்தா பானர்ஜி என்பவர் பெகாசஸ் தொடர்பான விசாரணை ஆணையத்தில் 2 உறுப்பினர்களை நியமித்துள்ளார். அந்த 2 உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான லோகூர் மற்றும் கல்கத்தாவின் முன்னாள் தலைமை நீதிபதியான ஜோதிர்மோய் பட்டாச்சாரியா என்பவர். பெகாசஸ் என்பது ஆண்ட்ராய்டு மற்றும் iOS சாதனங்களில் ஊடுருவி உளவு பார்க்கும் ஒரு மென்பொருள் தான் இந்த பெகாசஸ். இந்த பெகாசஸ் என்ற சாஃப்ட்வேரை தயாரித்த நாடு எது அப்படின்னா இஸ்ரேல். 12வது கேள்வி, உலக கேடட் சாம்பியன்ஷிப் போட்டி 2021 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 13 பதக்கங்களை இந்தியா இந்த உலக கேடட் சாம்பியன்ஷிப் போட்டி 2021 வென்றுள்ளது. உலக கேடட் சாம்பியன்ஷிப் போட்டி என்பது மல்யுத்த போட்டி. இந்த போட்டியில் இந்தியா வந்து 13 பதக்கங்களை பெற்றுள்ளது. இந்த 13 பதக்கங்களில் 5 தங்கப்பதக்கமும் 1 வெள்ளிப்பதக்கமும் 7 வெண்கல பதக்கங்களும் இந்தியா பெற்றுள்ளது. இந்த உலக கேடட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிலிருந்து தங்கப்பதக்கம் வென்ற பெண்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னு, பிரியா மற்றும் கோபல் பஞ்சால் ஆகிய 3 நபர்கள் வந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். அடுத்ததாக, தங்கப்பதக்கம் வென்ற 2 ஆண்கள் யார் யார்னா அமன் குலியா, சாகர் ஜக்ரோன். 2021 ஆண்டிற்கான கேடட் உலக சாம்பியன்ஷிப் போட்டி ஹங்கேரியில் இருக்கக்கூடிய புடாபெஸ்டில் நடைபெற்றது. இது ஜூலை 19 முதல் 25 தேதி வரைக்கும் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த கேடட் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 முதல் 17 வயதான மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கு கொள்வார்கள். 14வது கேள்வி, சமீபத்தில் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே எல்லை பிரச்சனை ஏற்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசாம் மற்றும் மிசோரம் ஆகிய 2 மாநிலங்களுக்கு இடையே சமீபத்தில் எல்லை பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிசோரம் மாநிலத்துக்கு சொந்தமான கொலாசிப் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளை அசாம் மாநில காவல்துறையினர் ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் மற்றும் அசாம் மாநிலத்துக்கு சொந்தமான கைலஹண்டி பகுதிக்கு உட்பட்ட 10 கிலோமீட்டர் பகுதியை மிசோரம் மாநிலம் ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையில் அசாம் மாநிலத்தின் 6 காவலர்கள் சமீபத்தில் உயிரிழந்துள்ளனர். 15வது கேள்வி, மேகாலயாவில் கிரேட்டர் சோராம் நீர்வளங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் உள்துறை அமைச்சரான அமித்ஷா என்பவர் தான் மேகாலயாவில் கிரேட்டர் சோராம் நீர்வளங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். அது மட்டுமன்றி மேகாலயாவில் சோராக்காடு வளர்ப்பு திட்டத்தையும் தொடங்கி வைத்துள்ளார். 16வது கேள்வி, ரஷ்ய கடற்படையின் 375வது தினத்தின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கடற்படை தலைவர் யார்? ஆன்சர், இந்திய கடற்படை தலைவரான கரம்பீர் சிங் என்பவர் தான் ரஷ்ய கடற்படையின் 375வது தினத்தின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். 17வது கேள்வி, இந்திய அரசின் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 2025 ஆண்டு வரைக்கும் இந்திய அரசின் ஸ்டாண்டப் இந்தியா என்ற திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 10 கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, சிறந்த விவசாய உற்பத்தி ஏற்றுமதியாளர் பட்டியல் 2019 இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர், 9. 2வது கேள்வி, எந்த மாநிலத்தின் முதலமைச்சரான பி.எஸ். எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்தார்? ஆன்சர், கர்நாடக மாநிலம்.
மூன்றாவது கேள்வி, சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், நாசிர் கமல் என்பவர். நான்காவது, 2019 சிறந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர், பிரமோத் பகத். ஐந்தாவது கேள்வி, எந்த மாநிலம் நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சலுக்கு எதிராக குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கியது? ஆன்சர், தமிழ்நாடு. ஆறாவது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக்கின் உற்சாக பாடலான வென்றுவா வீரர்களே என்ற தமிழ் பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? ஆன்சர், யுவன் சங்கர் ராஜா. ஏழாவது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கு பெறும் எந்த வீராங்கனைக்கும் அரசு பணி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், தனலட்சுமி மற்றும் சுபா வெங்கடேசன். எட்டாவது கேள்வி, எந்த மாநிலம் பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பான விசாரணை ஆணையத்தை அமைத்தது? ஆன்சர், மேற்கு வங்கம். ஒன்பதாவது கேள்வி, உலக கேடட் சாம்பியன்ஷிப் போட்டி 2021 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர், 13. பத்தாவது கேள்வி, சமீபத்தில் எந்த இரு மாநிலங்களுக்கு இடையே எல்லை பிரச்சனை ஏற்பட்டது? ஆன்சர், அசாம் மற்றும் மிசோரம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.